நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம் ஒன்று சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் ஒன்று சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி சாமுவேல் கீழ்காலிலே கத்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த வசனத்துக்கு ஆகவே வந்து பார்த்தி இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பாக சவுல் விழுந்து போனது ஏன் சவுல் இஸ்ரேலினுடைய முதல் ராஜா இந்த இவன் தன் தகப்பனுடைய கழுதியை தேடிக்கொண்டு போகும்போது அது காணாதிருக்கும்போது அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவங்க கேட்டதுக்கு சாமுவேல் தீர்க்கதை சொன்னார் உங்களுக்கு ஒரு ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜா வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்குறதுனால ஆகவே இது தேவனுடைய பார்வையில் மிகவும் வேதனையான ஒரு காரியம் என்று சொல்லி அப்போ சொல்கிறார் இது ஒன்று சாமி வேல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே அப்பொழுது ராஜா வேண்டுன்னு அவங்க தெரிந்து கொண்ட ராஜாவும் உங்களுக்கு நான் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதுக்கு பிறகு சாமுவேல் வேல் ஆண்டிடத்தில் சொல்லும்போது இஸ்ரேல் மக்கள் இப்படி ஒரு ராஜா வேண்டும்னு சொல்கிறார் அவங்களுக்கு ராஜாவாக கத்திரைய ராஜாவாக இருந்து அவங்களை அரசாட்சி செய்து கொண்டிருந்தார் அவங்களை ஆண்டவர் இஸ்ரேல் எகிப்தில் இருந்த அடிமத்தனத்தில் இருந்த மக்களையும் விடுதலையாக்கி அங்கிருந்து வனாந்திர வழியாய் அவங்களை கடந்து வந்து வனாந்திரத்தில் அவங்கள போஷித்து அவங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார் ஆகவே அதுக்கு பிறகு மோசை மூலியமாக அப்படி வழிநடத்தினார் அதுக்கு பிறகு யோசுவாவை ஆண்டவர் ஒரு தலைவனாக ஏற்படுத்தி அவர்களையும் வழிநடத்தி கொண்டிருந்தார் அவங்களுக்கு சுதந்திர பூமியாக ஆபரகம் இடத்துல ஆண்டு சொன்ன அந்த வாக்கு தத்தின்படி அப்போ பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான அந்த நல்ல தேசத்தில் கொண்டு போய் நான் அவங்களை வந்து விடுவேன் சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார் ஆனால் அப்படி கத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி இருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு அம்மோன் புத்திர ராஜாவாகிய அந்த நாகாஸ் அவங்களுக்கு விரோதமாக வரும்போது அந்த நாட்களில் தேவனாகிய கத்தரே அவங்களுக்கு ராஜாவாக இருந்தும் கூட ஆனால் அவங்க சொன்னாங்க அப்படி இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் எங்கள் மேலே ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுனால நீங்கள் விரும்புகிற தெரிந்து கொண்ட ஒரு ராஜா இருக்கிறார் அவரை அந்த ராஜாவை உங்களுக்கு நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தினார் ஆமின் சொல்லுங்கள் அலே லூயாம் ஆகவே ஆண்டுடைய சத்தத்துக்கு அவங்க கீழ்படியாமல் கத்தருடைய வாக்குக்கு விரோதமாக அவங்க கலங்கம் பண்ணினாங்க அதனால் கத்தருடைய கை அவங்களுக்கு பிதாக்களுக்கு விரோதமாக இருந்ததை போல் அவங்களுக்கும் விரோதமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது ஆகவே அந்த நாட்களில் கத்தர் அவங்களுக்கு ஒரு ராஜாவை கத்தர் கொடுத்தார் அப்போ சவுல் முதல் ராஜாவாக அவன் கழுதையை அவன் தகப்பனுடைய கழுதையை தேடி போகும்போது ஆகவே மூன்று நாடு அவங்க கழுதையை தேடி போய் கழுதை கிடைக்காத பட்சத்தில் அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர் நமக்கு அதனுடைய காரியங்களை வழிகாட்டுவார் எங்கே போயிருக்கோம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதே அவர் சொல்லுவார்ன்னு சொல்லி அந்த மனுஷனை தேடி போனதாக சொல்லப்படுது பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று சாமியில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினாலாவது உசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் இப்போதும் உங்களுடைய ராஜ்யபாரம் அங்கே வந்துட்டு சொல்கிறார் அங்கே வந்துட்டு ஒரு ராஜாவை தேடி அங்கே அவங்க போகிறாங்க அப்படி போகும்போது அந்த ராஜா அவங்களுக்கு அந்த அங்கே இருக்கிற சாமிவேல் தீர்க்கதி அங்கே இருக்கிறார் வயது முதிர்ந்தவராக அங்கே இருக்கிறார் ஆகவே அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அப்போ தேட தேடப்போன அவங்களுக்கு வந்துட்டு பதா அப்போ இந்த ராஜா வந்துட்டு என்ன பண்ணுறார் கீசன் குமாரன் ஆகிய சவுளை இஸ்ரேலுடைய ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வந்து சொன்னதாக சொல்லப்படுது ஆமின் சொல்லுங்கள் ஹலே லூயா அந்த ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று சாமியில் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆறாவது விசாரத்தில் வாசிக்கிறோம் அதற்கு அவன் இந்தோ இந்த பட்டணத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை நாம் அங்கே போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்று சொல்லி அந்த இடத்துல தேவனுடைய மனுஷனை தேடி போகிறாங்க ஆனால் சவுள் சொன்னார் அப்பொழுது ஏழாவது சொன்ன வாசிக்கிறோம் அப்பொழுது சவுள் தன் வேலைக்காரரை பார்த்து நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம் நம்முடைய பையில் இருந்த தின்பண்டங்கள் எல்லாம் செலவிழந்து போயிட்டுரு தேவனுடைய மனுஷனுக்கு மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கம் நம்ம இடத்துல ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் சவுல் வந்துட்டு போகும்போது தேவனுடைய மனுஷனை வெறுங்கையோடு போய் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் செலவழிஞ்சு போச்சு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த வேலைக்காரர் சொல்கிறாங்க எங்கள் கையில் கால் சேர்க்கல் வெள்ளியும் இருக்கிறது தேவனுடைய மனுஷன் நமக்கு வழியை அறிவிக்கும்படிக்கு அவருக்கு அதை கொடுப்போம்னு சொல்லி என்ன பண்ணாங்க கொண்டு கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு அங்கே தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு சவுலை ஆண்டு சொன்னார் உன்னை தேடி வருகிற ஒரு மனுஷன் வருகிறான் அவன்தான் இஸ்ரேவேலினுடைய ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணி அவனை நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆமின்னு சொல்லுங்க அப்படி சவுல் ராஜாவாய் இஸ்ரேவேலினுடைய ராஜாவாக தேவன் அவரை ஏற்படுத்தினார் ஆனால் சவுல் பின்வர நாட்களில் அவன் விழுந்து போயிட்டான் அவன் விழுந்து போனதுனால அவன் ராஜபாரமும் பிடுங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகுதான் தேவனுடைய இருதத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை ஆண்டவர் அந்த ராஜ்யபாரத்தின் மேலே ஏற்படுத்தினதாக சொல்லப்படுகிறது அப்போ சவுல் விழுந்து போனதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது அப்போ கத்தருடைய வார்த்தையை ஒன்று சாம் பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது கத்தருடைய வார்த்தையை அந்த சவுல் நிறைவேற்றவில்லை ஆகவே நிறைவேற்றாதனால் அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால் சாமு வந்து என்ன பண்ணுறாரு அந்த பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினதைப் போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி சாமுவேல் வேல் கீழ்காலிலே கத்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான் என்று சொல் சொல்லப்படுகிறது ஆமின் சொல்லுங்கள் அதுதான் வேதம் சொல்லுகிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தைகளை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து போய் சொல்கிறான் பதிமூன்றாவது வசனம் சாரி பதிமூணாவது வசனத்தை வாசிக்கலாம் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்று சாமு பதினஞ்சாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் அங்கே வாசிக்கும் போது வாசிக்கலாம் சாமுவேல் சவுல் இடத்துல போனான் சவுல் அவனை நோக்கி நீர் கத்ரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கத்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான் அப்போ கத்தரின் வார்த்தைகளை நிறைவேற்றினேன் என்று சொல்லி யார் இடத்துல யார் போய் சொல்கிறாங்க சவுல் ராஜா சாமிவெல் தீர்க்கதிகத்தில் பொய் சொல்லுகிறான் கட்டளுடைய வார்த்தைகள் எல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறான் ஆகவே இந்த பொய்யை குறித்து கடந்த நாட்களில் நாங்கள் வந்துட்டு சாயங்கால ஜபத்தில் இதை குறித்து நாங்கள் தியானித்தோம் இயேசுக்கு எதிராகவே பொய் சாட்சி சொன்னாங்க ஆகவே கட்டளையில் இருபதாம் அதிகாரத்தில் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் பதினாறாவது வருஷத்தில் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி பத்து கட்டளை ஒரு கட்டளையும் அங்கு சொல்லப்படுகிறது ஆகவே யாத்ராமத்தின் புத்தகத்தில் நிறுகுமு கண்டமும் இருபத்தி மூணு ஒன்றில் வாசித்தீன்னு சொன்னால் அபாண்டமான சொல்லுதலை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா யோசிப்பின் மேலேயும் கூட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை தான் முன்வைத்து அவன் செய்யாத தப்புக்காக பதிமூணு ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே நீதிமொழிகள் சாமத்தில் ஆறாம் அதிகாரம் பதினாறு டு பத்தொம்பது வசனங்களில் நீங்கள் வாசிப்பீன்னு சொன்னால் அங்கே ஏழு காரியங்களை கத்தர் வந்துட்டு அந்த பொய்யான சாட்சிகளை கத்தர் வெறுக்கிறதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது ஆகவே பொய் சாட்சிக்காரன் நீதிமொழிகள் சாமுத்திரி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் வாசத்தீங்கன்னு சொன்னால் பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான் என்று சொல்லப்படுகிறது ஆகவே மற்ற பதினஞ்சாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா பொய் சாட்சி நம்மை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் என்றும் அந்த நீதிமொழிகள் பத்தொம்போது ஒன்பதில் வாசிக்கும் போது சாட்சிக்காரன் அவன் வந்து நாசம் அடைவான் என்றும் அங்கு வேதம் சொல்கிறது ஆகவே பொய் சாட்சியா அந்த ஆக்கினைக்கு தப்ப முடியாது ஆகவே பொய் சாட்சிக்காரன் என்று சொல்லி நம்ம படித்தோம் ஆகவே அனனி அப்போ சில புத்தகத்தில் அஞ்சாம் அதிகாரத்தில் அனனியாவது சப்பிராலும் குறித்து அங்கே நீங்கள் சொல்லப்படும் போது அந்த பொய் சாட்சியை குறித்து அங்கே சொல்லப்படும் போது அவங்க ரெண்டு பேரும் மனிதனிடத்தில் பேதர் கேட்குறாரு மனிதனிடத்தில் பரிசத்த ஆவியான இடத்துல தேவனிடத்துல நீங்கள் பொய் சொல்லுகிற அப்படின்னு சொல்லி அப்போ நிலத்தின் கரத்தை கிரயத்தை வந்துட்டு வெட்டுறதுக்கு முன்னாடியும் வெற்ற பின்பு உன்னிடத்துலேயே வாசமாக இருக்கிறது அல்லவா ஆனால் நீயும் உன் மனைவியும் ஒருமணப்பட்டு இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தேவனுடைய ஆவியானவரை நீங்கள் வஞ்சித்தது என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரும் மரணம் அடைஞ்சதுன்னு அவங்க பார்க்குறோம் ஆமின் சொல்லுங்கள் ஆகவே பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கு நீக்கி தப்ப முடியாது ஆகவே பொய் ஒரு நிமிஷம் மாத்திரம் தான் என்று சொல்லி சாமத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் ஆகவே வந்து பதிவு சொன்னால் அப்போ இந்த சாட்சிகளை நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது ஒன்று உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது சொல்லுங்கள் இதுக்கு மிஞ்சினது தீமை நாள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆகவே தான் வேத சொல்லுகிறது அங்கே பிரகடனா புத்தகத்தில் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பைபிளினுடைய கடைசி புத்தகத்தில் கடைசி பக்கத்துக்கு முன்னாடி பக்கத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்தில் பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணம் ஆகிய அக்கனியும் கந்தகம் எரிகிற கடல்லே பங்கடைவார்கள் என்றார் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ பொய்யரும் அந்த கூட்டமும் எங்கே தான் போகும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்குன்னு சொல்லி சொல்கிறார் ஆமேனு சொல்லுங்கள் அதனால் இங்கு போது அப்போ கத்தருடைய வார்த்தையை நிறைவேற்றியா அப்படின்னு சொல்லி சாமியல் தீர்கதிசி கேட்கும்போது அந்த சவுல் விழுந்து போனதுக்கு அவன் ராஜபாரம் பிடுங்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் அவன் கத்தரின் வார்த்தைகளை நிறைவேற்றினேன் என்று பொய் சாட்சி சொன்னான் ஆமீன் அதுதான் ஒன்று சாமியல் பதினஞ்சு பதிமூணில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே ரெண்டாவது ஒன்று சாமியல் பதினஞ்சாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா சவுல் விழுந்து போனதுக்கு காரணம் ஆண்டுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொல்லி பொய் சாட்சி சொன்னான் ரெண்டாவது பன்னிரெண்டாவது சொல்ல சொல்லுது அவன் மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுளை சந்திக்க போனார் அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் கா நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கீழ்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது ஆமின் சொல்லுங்க அவன் அவனுக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை அவன் நாட்டினான் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன் ஒரு பெருமையை தேடி வச்சிருந்தான் அவனுக்காக அவனுக்காக ஒரு பெரும் பெரும் புகழ் வருணுன்றதுக்காக அந்த ஸ்தம்பத்தை கட்டினான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆமாம் சொல்லுங்க ஆகவே இப்படி தான் நேபுகாத் நேச்சர் கூட ஒரு காலத்தில் சொன்னார் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி நான் கட்டினது அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை அவனுக்குள்ளே வந்ததுனால தான் கத்தர் மிருகத்தை ஜி ஒப்பாக அவனை மாற்றி ஆண்டவர் அவனை வந்துட்டு ஆறு ஏறக்குறைய ஒருவரிட காலம் மிருகத்தை போல புல்லை தின்று கொண்டோம் அவன் நகங்களெல்லாம் நீளமாக வளர்ந்து பிள்ளை போல நாலு காலை போல் வந்துட்டு என்ன பண்ணுறான் அவன் ஜீவ ராசிகளை போலவே அவனை கத்தன் மாட்டினான் கீழ்படியாத போகும்போது ஐ மீன் லூயா அந்த பெருமை அவனுக்கு வந்ததை குறித்து அங்கே சொன்னார் அப்போ ரெண்டாவது அதை தான் ஒன்று பேர ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் ஆனால் நமக்கு வேலை சொல்லுது ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது அந்தப்படி இளைஞரே மோப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருவை அளிக்கிறார் என்று சொல்ல சொல்லப்படுகிறது ஆமேன்னு சொல்லுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும் என்று சொல்ல சொல்கிறார் அந்த தாழ்மை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள அந்த தாழ்மை இருந்துச்சு அவர் தேவனாக இருந்தாலும் கூட அவருக்குள்ளே இருந்த அந்த சுபாவம் நமக்குள்ளே காணப்படணும் மற்ற எழுதின சுவிசேஷ புத்தகம் பதினொன்று இருபத்தொன்பதில் வாசிக்கும் போது நான் சாந்தமும் இருக்கிறேன் என்னிடத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என் முகம் மெதுவாயும் லகுவாயிருக்கிறது என்று சொல்லி சொன்னார் ஆமின்னு சொல்லுங்க அப்போ சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இயேசு இருந்தார் ஆகவே நம் கீழ்ப்படிய வேண்டும் பிலிப்பர் ரெண்டாம் அதிகாலத்தில் அஞ்சிலிருந்து எட்டு வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது மரண பரிந்தமும் சிலுவையின் மரண பரிந்தமும் தம்மைத்தாமே தாழ்த்தினவராய் காணப்பட்டார் கீழ்ப்படிந்தவராய் தாழ்த்தவராய் காணப்பட்டார் இயேசு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது ஆகவே இங்கே சொன்னார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்போ பெருமை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது தேவனே அவனுக்கு எதிராளி ஆமே உலக மக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எதிராளி கிடையாது நமக்குள்ள அந்த பெருமை என்ற ஒரு எண்ணம் நான் என்ற ஒரு பெருமை நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு எதிரி யார் தான் கத்தரே எதிரி ஆமே லூயா அதுதான் கேட்க சொல்கிறாரு தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அதுதான் வந்துட்டு நீதிமொழிகள் சாமத்தில் மூணு முப்பத்தி நாலுல கூட வாசிக்கும் போது அவர் இகழ்வோரை இகழ்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆகவே இந்த ஜி ஒரு தனக்கென்று ஒரு ஜெபஸ்தம்பத்தை நாட்டி பெருமையை தேடினதுனால அந்த பெருமை அவனுக்குள்ளே வந்ததுனால கத்ரே அவனுக்கு சவுளுக்கு எதிரடியாக வந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது யாக்கோபு கெடுதிற நிருபத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் யாக்கோபு நாலாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்துலேருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் அதிகமான கிருமையை அளிக்கிறாரே அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் அலே லூயா அலே லூயா அப்போ நாம் ஆண்டு இடத்துல நாம் முதலில் என்ன செய்யணும் சேரணும் ஆகவே நம்ம வந்து பெருமை நமக்குள்ள இருக்குமே என்று சொன்னால் அப்போ ஆண்டவர் நமக்கு தாழ்மையுள்ள தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் கிருமை தருவார் பெருமை உள்ளவங்களுக்கு தேவனையை எதிர்த்து நிற்பான் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ பாருங்க சவுல் முதலாவது விழுந்து போனதுக்கு காரணம் கத்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினத நிறைவேற்றாமலே நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி பொய் சாட்சி சொன்னான் ரெண்டாவது அவன் ஜபய ஜெயஸ்தம்பத்தை அவன் நாட்டி பெருமையை தேடினான் ஆமேன்னு சொல்லுங்க ஆகவே மூன்றாவது அங்கே சொல்லப்படுகிறது தீர்க்கதரிசியாகிய சாமிகளை பார்த்து இவன் முகஸ்துதி சொல்லி புகழ்கிறதை நாம் வாசிக்கிறோம் அதுதான் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகார பதினஞ்சாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் சாமுவேல் சவுளிடத்தில் போனான் சவுல் அவனை நோக்கி நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை வந்து என்ன பண்ணார் மெச்சிக்கொள்கிறார் அப்போ சவுளை பார்த்து முகஸ்துதி சொல்லி புகழ்கிறத பார்க்குறோம் ஆமாம் அலைய நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உங்களுடைய வார்த்தையெல்லாம் நீ சொன்ன வா கத்தற சொன்ன வார்த்தையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி அங்கே போய் சாச்சின்னு சொல்கிறான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லி முகஸ்துதி சொல்லி அவன் புகழ்ந்து பேசுகிறதையும் நாம் பார்க்குறோம் அதுதான் கலாத்தியர் கெழுதின நிருபத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் கலாத்தியர் கெழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஓட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்போ பவுல் அப்போசரன் குல கலாசிய சபைக்கு சொல்லும்போது வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் என்று சொல்லி சொல்கிறார் ஆமே அப்போ அந்த வீண் புகழ்ச்சியை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது நம்ம விரும்பக்கூடாது அவன் வந்துட்டு நம்மளை பெருமையாக ஏதாவது தூக்கி வச்சு பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையில் யார் ரொம்ப பெருமையாக என்னை கொடுத்து சொல்கிறாங்களோ ஆனால் வந்து பற்றி சொன்னால் அவங்க ஏன் முன்னாடி வந்து சொன்னாங்கன்னா மற்றவங்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க கத்திர நாம மையம் போடட்டும் ஆனால் என் முன்னாடியே ஒருத்தர் ஒருத்தர் வந்து பற்றி சொன்னால் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க மூலிமா எனக்கு ஏதோ ஒரு ரெட் சிக்னல் காட்டுதுன்னு நான் தெரிஞ்சிக்கணும் நான் ஆமாம் லூயா இவங்க மூலிமா எனக்கு ஏதோ ஒரு சம் பிரச்சனை வரப்போகுதுன்றதுதான் தெரியும் அவங்க அப்படியே தூக்குற மாதிரி தூக்கி கீழே போட்டுருவாங்க அவங்க தான் அப்படி சொல்கிறவங்க முகஸ்வதி வீண் பெருமை புகழ்ச்சியை சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் அதனால் அந்த வீணான புகழ்ச்சியெல்லாம் நம்ம விரும்புறது கிடையாது அதான் பவுல் சொல்கிறார் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஓட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று சொல்கிறார் ஆகவே தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பார்த்து முகஸ்துதி சொல்லி புகழ்கிறதை அந்த வீண் புகழ்ச்சியை சொல்லி புகழ்கிறதை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் ஆகவே சாவல் விழுந்து போனதற்கு இன்னொரு காரணம் ஒன்னு சாமியில் பதினஞ்சாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை நீங்கள் வாசித்தின்னு சொன்னால் வாசிக்கலாம் ஒன்று சாமியல் பதினஞ்சாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சவுல் சாமியலை நோக்கி நான் கத்தருடைய சொல்லை கேட்டு கத்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமிலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன் என்று சொல் சொல்லுகிறார் ஆமாம் சொல்லுங்கள் தன்னுடைய குற்றங்களை மறைக்க சாக்கு போக்கு சொல்கிறான் ஆகையும் அவனுடைய ஜன அந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சாமுவேல் தேக்கதி மூலிமா கத்தனுடைய வார்த்தை வந்தது ஆனால் இவன் என்ன செய்யான் அமலக்கை வந்துட்டு என்ன பண்ணான் அங்கே போய் மூணாவது வசனத்தில் வாசித்தீங்கன்னா இப்போதும் நீ போய் அமலக்கை மடங்கெடுத்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேலே இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொன்று போட கடவாய் என்று சொன்னார் சாமுவேல் திருகுதேசி அப்பொழுது சவுல் இந்த ஜனங்களுக்கு அறியப்படுத்தி அப்போ போயிட்டு என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணிட்டான்னா இவன் அங்கே கீழே வாசிக்கிறோம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது அமலேக்கரின் ராஜாவாகிய ஆகாகவே உயிரோடே பிடிச்சான் அவனே அழிச்சிட்டு வந்துடுனா அவனை உயிரோடு பிடிச்சிட்டான் ஜனங்கள் யாவரையும் பட்டை கரைக்கினாலே சங்கரம் பண்ணிட்டான் சவுளும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான் ஆமே ஆனால் சொன்னது என்னது எல்லாத்தையும் அழிச்சிடணும் ஆடு மாடு எல்லா கழுதைகள் பிள்ளைகள் எல்லாரையும் குழந்தைகள்னு கூட பார்க்காத எல்லாத்தையும் ஒட்டகம் கழுதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வா அப்படின்னு தான் சாமியல் திருசி மூலியமாக கத்தருடைய வார்த்தை சவுல் சொல்லப்படுது ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆடுகளையும் ஆட்டுக்கூட்டைகளையும் நலமானதை எல்லாத்தையும் அழித்து போட மனசு வராமல் அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் சகல வசதிகளையும் என்ன பண்ண அழிச்சிட்டான் ஆனால் இங்கே என்ன சொல்றான் பதிமூணாவது கத்தருடைய வார்த்தையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன் ஆமே ஆனா இங்க சொல்ற சா வருஷத்தில் சவுல் சாமுவேலை நோக்கி நான் கத்தருடைய சொல்லை கேட்டு கத்திர என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கன் ராஜாவை ஆக ஆகை நான் என்ன செஞ்சிட்டேன் கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் தன்னுடைய குற்றங்களை மறைக்க சாக்கு போக சொல்றான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்றான் நீதிமொழியில் இருபத்தெட்டு பதிமூணில் வாசிக்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இறக்கம் பெறுவான் ஆமின் சொல்லுங்க நாம் எந்த ஒரு காரியம் தந்தாலும் தேவனுக்கு நம்ம மறைச்சோன்னு சொன்னங்கண்ணா சில சொல்லுவோம் டாக்டர்கிட்ட பிள்ளைகளை கூப்பிட்டு போனாலும் சொல்லுவோம் டாக்டர் வந்து ஊசி போட்டுருவார் கரெக்டாக சொல்லிடு என்ன பண்ண என்ன பண்ணுது உங்களுக்கு ஆ நீ என்ன செஞ்சேன்னு சொல்லிடு எங்கே வலிக்குதுன்னு உண்மையாக சொல்லிடு அப்போ தான் உனக்கு ஊசி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாருன்னு சொல்லுவாங்க ஆமே அவங்க கிட்ட மறைவில்லாத சொல்லணும்னு சொல்லுவாங்க அவங்கட்ட மறைக்கிறவோ இல்லையா கத்திரக்கிட்ட நம்ம மறைச்சங்கள்னா நம்ம கணக்காந்து ஆமாம் அல்ல அப்போ தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது அறிக்கை செய்து விட்டு விடுகிறன்தான் தேவனிடத்தில் இறக்கம் பெற முடியும் நீதிமொழியில் இருபத்தி எட்டு பதிமூணில் வாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் நம்முடைய குற்றங்களை மறைக்க சாக்கு இவன் சொல்லுகிறான் ஆகவே இன்னொரு ஒரு காரியம் அவன் விழுந்து போனதுக்கு காரணம் வாசிக்கிறன் பதினஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கத்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்று சொல்லி சொல்கிறான் செய்கிறெல்லாம் செஞ்சு போட்டு குற்றத்தையும் மறைச்சிட்டான் சாமிகளுக்கு வந்து பார்த்து முகஸ்து சொல்லி நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்கிறான் ஒரு ஜெயஸ்தம்பத்தை நட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்தை உண்டாக்கி பெருமையை தேடிட்டான் கத்த சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றன்னு சொல்லி பொய் சொல்கிறான் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்றான் என்ன சொல்கிறான் இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கத்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம் அப்போ ஜனங்களுக்கு பயந்து தேவ கட்டளையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன் நிறைவேற்றாமல் இவன் ஆனால் நிறைவேற்ற நிறைவே நான் அதனால் ஜனங்களுக்கு பயந்து தான் நான் இதெல்லாம் காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து என்ன பண்ணுறான் என்னை கத்திர படிந்து கொடுறதுக்கு என் பாவத்தை கொஞ்சம் மன்னிச்சிடு அப்படின்னு என்ன பண்ணுறான் நான் தேவக்கட்டிலையே நிறைவேற்றாம தான் போயிட்டேன் அப்படின்றத என்ன பண்ணுறான் சொல்கிறேன் அதனால் இப்போ படிஞ்சு கொடுறதுக்கு எனக்கு உதவி செய் வாங்க நீ கூட என் கூட வாங்க ஏன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா ஆண்டுக்கிட்ட அப்படின்றதுக்காக கேட்குறான் ஆமாம் எபேஸ் நிருபத்தில் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாவது வரிசனத்துலேருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் வாசித்தின்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா எபேசர் ஆறாம் அதிகாரம் ஆறாவது சனத்திலேருந்து எட்டாவது வரைக்கும் வாசித்தேன்னு சொன்னால் அங்கே சொல்கிறார் மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்தவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் ஆடுமையானாலும் சுயாதிரனம் உள்ளவனானாலும் அவன் அவன் செய்கிற நன்மையின்படியே கத்திரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கத்திரக்கென்று நல் ஊழியம் செய்யுங்கள் என்றார் ஆமீன் சொல்லுங்க நம்ம எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று நம்ம செய்யக்கூடாது ஆமீன் கத்திரக்கென்று மனப்பூர்வமாய் சந்தோஷமாக நம்ம என்ன பண்ணோம் நல்ல மனசோடு கூட நம்ம செய்யும் போது தான் பிரதிபலன் உண்டு ஆமீன் அல்ல அதான் வந்து இப்போ சொன்னால் அப்போ மனிதனுக்கு பெருமைக்காக புகழுக்காக நம்ம எதையும் நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு சின்ன வேலை செய்தாலும் அதுவும் ஆலயங்களில் நம்ம செஞ்சால் சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் கத்திரக்கென்று மனிதன் பார்க்குறானோ இல்லையான்னு சொல்லி நம்ம பா அவங்க பேருக்காக நம்ம செய்யக்கூடாது என்று மனப்பூர்வமாக சந்தோஷமாக நல்மனதோடு நம்ம செய்யும் போது தேவனால் நமக்கு பலன் உண்டாகும் ஆமே லூயா அப்படி நம்ம வந்து செய்யணும் என்று சொல்லி சொல்கிறார் அதுதான் வந்து இப்போ சொன்னால் அப்போ அப்படி மனுஷனுக்கென்று செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் கலாத்திலிருக்கிறது நிருபத்தில் பவுல் அங்கே கலாத்திய சமைக்க சொல்லும் போது அழகா அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார் கலாயத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தாவது வருசனத்தில் சொல்லும்போது அவர் சொல்கிறார் இப்போது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரை பிரியப்படுத்தவா பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழைக்காரன் அல்லவே என்று சொல்ல சொல்கிறார் ஆமைய சொல்லுங்கள் அப்போ மனுஷரை பிரியப்படுத்தி பிரியப்படுத்தி நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையான ஊழேக்காரராக பணிவிடக்காரராக நம்ம இருக்க முடியாது ஆமாம் அல்லையூயா அப்போ ஜனங்களுக்கு பயந்து கட்டளையை நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆகவே மனிதரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி தான் நான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நான் நிறைவேற்றன்னு சொல்லி அங்கே சவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதே பதினஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறார் அங்கே மனிதனிடத்தில் பாவம் மன்னிப்பை இவன் கேட்குறான் தேவனிடத்தில் நான் செஞ்ச தப்பு நான் ஆண்டோடைய கட்டளையை சொன்னதை நான் நிறைவேற்றாத போயிட்டேன் ஆண்டவே என்னை மன்னிச்சிடுங்காண்டவரேன்னு சொல்லி கேட்க வேண்டியவன் சவுல் கடவுக்கிட்ட மன்னிப்பு கேட்கலை யாருக்கிட்ட மன்னிச்சிங்கன்னு கேட்குறான் ஊலைக்காரர்கிட்ட மட்டும் மன்னிப்பு மன்னிச்சிங்கன்னு கேட்குறான் ஆமே அலைய நூயா அதான் சொல்கிறார் பதினஞ்சு இருபத்தஞ்சி சொன்னார் இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கடத்தலை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரோம் அப்படின்னு சொல்கிறான் ஆமே லே லூயா அப்போ ஆண்டவர் ஒன்று யோவான் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துலேருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அப்போ அங்கே வாசிக்கலாம் ஒன்று யோவான் எழுதுன சுவிசேஷ ஒன்று யோவான் ஒன்றாம் பதிகாரம் ஏழாவது வசனத்துலேருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆமே அவர் ஒளியாக இருக்கிறத போல நாமும் அந்த ஒளியில ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கணும் இந்த ஐக்கியம் இருக்கும்போது தான் அவருடைய ரத்தத்தினால நமக்கு பா சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுவார் சுத்திகரிப்பார் கேள சொல்றாரு நமக்கு பாவமே இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்கிறார் ஆமே எனக்குள்ள பாவமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் நம்ம சொல்ல முடியாது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவங்க கத்திரம் ஒருவர் தான் ஆமாம் ஆகவே நமக்குள்ள இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் ஆதியில் ஆதாம் ஏவால் பாவம் செய்து அவங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால பாவம் வந்துச்சு அதான் வேதம் சொல்லுது ரோமர் மூணு இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ அற்றவர்கள் அற்றவர்களானார்கள் தேவனுடைய மகிமை இழந்து போயிருக்காங்க அந்த திரும்ப அந்த மகிமையை கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் ஆமீன் சொல்லுங்கள் அதனால் நமக்குள்ள பாவம் இல்லை என்பமானால் நம்ம நாமே வஞ்சிக்கிறவங்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள்ள இருக்காது ஆமீன் அதனால் தான் கீழே சொல்ல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கேட்டால் பாவங்கள் எல்லா பாவங்களை அறிக்கேட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பிற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் நாம் பாவம் செய்யலவில்லை என்பமானால் நாம் அவரை பொய்யர் ஆக்குகிறவர்களாக இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது ஆமேன்னு சொல்லுங்க அல்லையே லூயா அதனால் இல்லை நாம் செய்த தவறுகளை ஆன்ற மனம் திறந்து தன் பாவங்களை தாவிது எப்படி ஆண்டிடத்தில் தன்னுடைய காரியத்தை உண்மையாக ஒத்துக்கொண்டு ஆண்டிடத்தில் மன்னிப்பு கேட்டு கெஞ்சினானோ அது போல் நம்ம ஆண்டோடத்தில் இடத்துல மன்னிப்பு கேட்கும்போது ஆண்ட தம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நீதியும் ஒன்புலவராய் அவர் தம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார் கிரியே செய்வார் ஆமேன் ஹலே லூயா பொண்ணு சாமியல் பதினஞ்சு இருபத்தஞ்சில் வாசதியின்னு சொன்னால் அங்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் பாவத்தை கொஞ்சம் மன்னிச்சிடு நான் கத்தலை நான் வந்துட்டு தொழுது கொடுத்துக்கு ஏன் கூட நீ வந்துடு அப்படின்னு சொல்லி இவன் வந்து என்ன பண்ணுறான் முகஸ்தூரி சொல்கிறது போல் மாயமால காரணா இவன் வந்து வேஷம் போடுறான் ஆமே அலே லூயா ஆகவே அதை தான் சங்கீதத்தில் வாசிக்கிறான் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் வாசிக்கும் போது ஆறாவது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான் அலே லூயா அலே ஆகவே அங்கே சொல்லப்படுகிறது வேசமாக தான் மனுஷன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறான் விருதாகமாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரி கொள்வான் என்றான் என்று அறியான் ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா ஆகவே மாயமான காரணா அவன் வந்து என்ன பண்றான் அவன் செயல்படுகிறது இந்த இடத்துல வாசிக்கிறான் ஆகவே சவுல் விழுந்து போனதுக்கு காரணம் கத்துடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லி அந்த ஒன்று சாமியல் புத்தகத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக ஆண்டவர் அவனை தேர்வு செய்தார் அவனை அழைத்தார் அவனை அபிஷேகம் பண்ணினார் தீர்க்கதையில் ஒருவனாய் என்று சொல்லி பேர் அவர் சொல்கிற அளவுக்கு ஜனங்களால் புகழப்பட்டவனாய் காணப்பட்டான் ஆனால் ஆண்டுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாத போயிட்டான் சாமுவேல் இன்னொரு முறை அங்கே கீழ்காலில் இருக்கும்போது அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அங்கேயும் அவன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஏழு நாள் காற்றுருன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் ஏழு நாள் வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணும்போது அவன் என்ன செய்தான் பலியெல்லாம் ஏங்கிட்ட கொண்டுவாங்க நான் அவங்க பலி செலுத்துறேன்னு சொல்லி ராஜா ராஜா வேலையை தான் செய்ய முடியும் ராஜா ஆசாரினுடைய வேலையை செய்ய முடியாது ஆமே அலைய லூயா இப்போ நீங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ஒரு பெண் பிள்ளையை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் பிள்ளை சின்ன ப சிறு பருவத்திலேருந்து வாலிவு பருவத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே அந்த தீட்டு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க இன்ட்ரெஸ் என்ன பண்ணுறாங்க ஆயிரங்களை கூட்டின்னு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அதுக்கு செய்ய வேண்டிய சாயங்கெலாம் செய்கிறாங்க இல்லையா ஏதோ நீங்கள் என்னமோ அங்கே வானத்துலேருந்து குச்சி வந்தவங்க மாதிரி எதுவுமே தெரியாதவங்க மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க

தருணங்களை கொடுத்துட்டு போனார் ஏழு நாள் இங்கே இருங்க அதனால் நான் போயிட்டு நான் திரும்பி வரேன் ஏழு நாள் ஆகும் ஆனால் ஏழு நாள் வர வரைக்கும் கொஞ்சம் காற்றுருன்னு சொல்லிட்டு போனால் போயிட்டு வரத்துக்குள்ள இவனே என்ன பண்ணிட்டான் ஏ பெலிஸ்தர் வந்து பாலைமரங்க வந்துட்டாங்க அதனால் வந்து நான் என்ன பண்ணுறது அவர் வரத்துக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வரமான்ட்டார் நான் என்ன பண்ணுறது நீங்கள் எல்லாம் பலியெல்லாம் கொண்டு வாங்க நானே செலுத்துறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் செலுத்தி முடிக்கிறார் சாமியல் திருக்காசி வந்து நிற்கிறார் ஆமே அந்த வார்த்தையும் அவன் வந்து என்ன பண்ணுறான் அவமதித்தான் அப்படி அவமதிச்சதுனால இனியும் ராஜபாரம் நிலை நிற்காது என்று சொல்லி சாமியுடைய ராஜ்யபாரத்தை பிடிங்கப்பட்டச்சு ஐ மீன் ஆகவே சவுல் விழுந்து போனதுக்கு காரணம் கத்தருடைய வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாத போயிட்டான் எல்லாத்தையும் அழிச்சுட்டு வேணான்னு அழிக்கலை அதனால தான் ஆக ஆகவே வந்துட்டு சாமியில் தேர் என்ன பண்ணார் அழித்தார் கொன்று போட்டார் அப்போ முதல் தரமானதே தரமானதையும் ரெண்டாவது தரமானதே அதை தான் சொன்னார் பாஞ்சாமதி காலத்தில் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் வாசதின்னு சொன்னால் அங்கே வந்து சொன்னார் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா பதி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் வாசிக்கும் போது ஒன்று சாமியில் பதினஞ்சாம் ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கத்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதுக்காக கொல்லையில் கொல்லையிலே சாபத்தியடான ஆடுகள் மாடுகளினாலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான் அதுக்கு சாமுவேல் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்திரக்கு பிரியமாக இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செபிக் உத்தமம் ஆமீன் அலைய லூயா அப்போ கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படித காட்டிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமாக இருக்காது கீழ்ப்படுதல் தான் ரொம்ப முக்கியம் சுத அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறது தான் உத்தமன்னு சொல் அதனால தான் அவன் வந்து மாயமலக்காரனாக மாயமாலம் பண்ணுறான் அந்த இருபத்தி மூணாவது வருஷம் சொல்லுது இரண்டகம் பண்ணுதலும் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது என்று சொ ஆமே அப்ப இரண்டகம் பண்ணது இரண்டகம் பண்ணுறது பிலிசூனை பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுறது அவபக்தி விக்கிரகாராதனைக்கு சரியா இருக்கிறது நீ கத்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினபடினாலே அவர் உண்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார் ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவர் வந்து சொல்கிறார் அப்பொழுது சவுல் சாமியலை பார்த்து சொல்கிறாரு நான் கத்திரிட்ட கட்டளையும் உன்னுடைய வார்த்தைகளையும் மீறினாலும் நான் பாவம் செஞ்சேன் நான் ஜனங்களுக்கு பயந்து நான் சொல்ல நான் அவர்கள் சொல்ல நான் கேட்டுட்டேன்றான் ஆமே இவர் யாருக்கு பயந்து ஜீவிக்கணும் யார் இவர் அபிஷேகம் பண்ணினது கத்தர் ஆமாம் ஆனால் கத்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு இவன் கீழ்படியாமல் ஜனங்கள் சொல்கிற வார்த்தைக்கு பயந்து அவங்க சொல்லலாம் நான் கேட்டேன் அதனால தான் இப்படி நான் செஞ்சேன்னு சொல்கிறான் ஆமாம் அதனால தான் கத்தர் வந்துட்டு என்ன பண்ணார் அப்போ மாயமலக்காரனா அவன் இரண்டகம் பண்ணுறது சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுறதுக்கு அவபக்தியும் விக்கிரகாரனுக்கு சரியாக இவன் செய்கிற காரி இருக்குதுன்னு சொல்லி அவன் ராஜ்யபாரத்தில் இறாதபடிக்கு ஆண்டவர் அவளை தள்ளினார் ஆமாம் அதுக்கு அடுத்தது தான் கத்தராலே வந்துட்டு பண்ண அவன் எப்போ கீழ்படியாமல் போனானோ அப்போ கத்தராலே வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியும் அவனை வந்து இவன் கத்தர் வந்து என்ன பண்ணார் இஸ்ரவேலின் மேல ராஜாவாக வேறொரு உனே கத்திர என்ன பண்ணார் அபிஷேகம் பண்ணிட்டாரு ஆகவே நீ கீழ்ப்படியாமல் போயிட்டுன்னு சொல்லி அங்கே சாமியல் கிட்ட கத்தர் சொல்கிறார் அப்போ வந்து சொல்கிறார் அதை தான் பதிமூணாம் பதி காலத்தில் வாசிக்கும் போது ஒன்று சாமியல் பதிமூணில் வாசிக்கும் போது பதிமூணு பதிமூணில் சவுல் சாமுவேல் சவலை பார்த்து புத்தினமாய் செய்து உம்முடைய தேவனாகிய கத்திர உமக்கு விதித்த கை கைகொள்ளாமல் போனேன் மற்றபடி கத்தர் இஸ்ரேவேலின் மேலே உங்களுடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கு ஸ்திரப்படுத்துவார் இப்போது உங்களுடைய ராஜ்யபாரம் நிலநிக்காது கத்தர் தம்முடைய இருதத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கத்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே தலைவனாக இருக்க கட்டளிட்டார் கத்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொல்ல சொன்னார் ஆமே அலே லூயா சாமுவேல் எழுந்திருந்து கீழ்காலை விட்டு பெஞ்சமின் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போயிட்டான் சாவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கும் போது ஏறக்குறைய அறுநூறு பேராக இருந்தாங்க ஆமேன்னு சொல்லுங்கள் இப்போ போனவர் மறுபடியும்மா சாமி வேல் வந்துட்டு என்ன பண்ணல சவுளை வந்துட்டு பார்க்கவே இல்லை ஆமே ஆனால் சாவு சாமுவேலுக்காக சாமுவேல் சவுலுக்காக ஆண்டு இடத்துல பயங்கரமாக என்ன பண்ணுறார் ஜவமண்டர் அந்த பதினஞ்சாம் மதிக்கத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா பாருங்கள் அங்கே பாருங்கள் ஏன் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் சாமுவேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய சமூகத்தில் அங்கே சொல்றாரு பாருங்க வாசிக்கலாம் முப்பத்தஞ்சாவது வருஷம் பாஞ்சி முப்பத்தஞ்சுல சவுல் மரணமடியும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை இஸ்ரேவேலின் மேலே சவுளை ராஜாவாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாவு நிமித்தம் சாமுவேல் சவுளுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் ஆமே அல்லேலூயா அவரை அபிஷேகம் பண்ண வைக்கிறதுக்கே காரணமாக இருந்தவர் இதுதான் ஆனால் அவன் கீழ்படியாமல் போனதுக்காக கத்திரவும் மனஸ்தாவப்பட்டார் சாமி வெளும் சவுளுக்காக துக்கித்து கொண்டிருந்தார் ஆமாம் நம்ம மேலே ஆண்டவர் சந்தோஷத்தை கொண்டு வரணுமே தவிர நம்ம மேலே துக்கமாக இருக்கக்கூடாது கத்தர் ஆமாம் அலைய லூயா அதனால் வந்து பஞ்சனா ஆனால் இப்படி சாவுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவனை தள்ளி ஒரு மனிதனை தேவன் தேர்வு செய்துட்டாரு தான் இஸ்மே இல்லை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு நாள் முதற்கொண்டே வந்து என்ன பண்ணிட்டான் சாவுல தாவீதை கொன்று போகிறதுக்கு இவன் வகை தேடுறான் ஆமே அல்லையே லூயா ஆனால் அவன் வந்துட்டு பதிச்சுன்னா அவன் கூட கத்திர இருக்கிற இருந்தாரு ஆனால் அவன் வந்து பதிச்சுன்னா அவன் இவனுக்குள்ள இவன் எப்போ கீழ்படியன் போனானோ அன்னைக்கே கத்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியை கத்தரை அனுப்பினார் ஆமாம் வாசிக்கலாம் பதினாறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் பதினாலாவது வருஷம் பதினாறு பதினாலு கத்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் கத்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அப்பொழுது சவுளின் ஊழலைக்காரர் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்கம் பண்ணுகிறதே என்று சொல்ல சொன்னார் ஆமாம் அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியாமல் போயிட்டேன்னு சொன்னால் நமக்குள்ள கத்தருடைய ஆவியானவர் இருக்க மாட்டார் வேறு ஒரு ஆவி தான் கத்திர அதுவும் அந்த ஆவி அசுத்தாவியை கொடுக்குறதும் கத்தர் தான் அந்த அசுத்தாவிக்கு ஆவிக்கு எடுக்கிறதும் அவர் தான் நம்ம கீழ்ப்படியாகும் போது அந்த ஆவிக்கு தேவன் கட்டில் எடுக்கிறார் ஆமாம் ஆனால் அப்போ வந்துட்டு அசுத்தாவி நமக்குள்ளே எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம மேலே இருக்கும்போது இங்கே சொல்லப்படுது பாருங்கள் சுரமண்டலம் மண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய உமக்கும் முன்பாக நிற்கிற உம்முடைய அழியாளுக்காக கட்டளிடும் அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையிலே இறங்குகையில் அவன் தன் கையினாலே அதை வாசித்தால் உனக்கு சவிக்கும் உண்டாகும் என்றார்கள் சவுல் தன் ஊழைக்காரை பார்த்து நன்றாய் வாசித்துக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதி உத்தரமாக இதோ பெத்லகமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதிலே தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமத்தன் சௌந்தரியம் உள்ளவன் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றார் ஆமேன் சொல்லுங்க அலே யார் இந்த பெத் ஈசாயினுடைய குமாரன் யார் இந்த வாசிப்பதிலே தேறினவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் சமத்தன் சௌந்தரியம் உள்ளவன் அவங்க கூட கத்தல் இருக்கிறான் சொன்னாங்க யாரை சொன்னாரு தாவிதை சொன்னார் ஆமே இந்த தாவிது வந்து சுரமண்டலத்தை வாசிக்கும் போது கத்தரால் வரப்படப்பட்ட சவுளுக்குள்ள இருந்த அந்த ஆவி அலக்கழித்து ஓடுகிறத நம்ம பார்க்கிறேன் இருபத்தி மூணாவது வருஷம் அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடித்திருக்கும் போது தாவிது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசிப்பான் அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கள் சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான் ஆமீன் இப்படி சொஸ்தம் அடையிறதுக்கு அப்போ கத்திரால் வந்துட்டு வரவிடப்பட்ட ஒரு ஆவி வந்து அவனை அளக்கழிச்சிக்கும் போது அப்போ தேவனாலே அப்போ எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கிற ஒரு மனிதன் வந்து ஜெபிக்கும் போது தான் அந்த ஆவி அவனை விட்டு விலகும் ஆமீன் அதுதான் ச இருந்தார் ஆமீன் அப்போ அது போல் சவுல் விழுந்து போனதைப் போல் நாம் கத்தருடைய வார்த்தைகளை நம்ம நிறைவேற்ற நிறைவேற்றன்னு சொல்லிட்டு நைட் பிறகு வரீங்களா வரோம் இருபது வா பிறகு வரீங்களா வரோம் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களா எல்லாம் ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டேட்மெண்ட் தீர்மானங்களாம் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் கத்தரின் வார்த்தைகளை நிறைவேற்ற நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது போய் சொல்கிறது ஆமே அல்ல லூயா அதனால் சவல் விழுந்து போனதை போல் நீங்கள் விழுந்து போகாத ஆண்டுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படுந்து அவருடைய அவருக்கிட்டத்தில் மன்னிப்பு கேளுங்க ஆண்டவை அவரை போல ஆகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவக்கட்டளை நிறைவேற்றணும்னு சொல்லி ஜனங்களுக்கு பயந்து நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்ல சொல்லாதீங்க ஆண்டுக்கு கீழ்ப்பிஞ்சு ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னால் தாவிதோடு இந்த கத்தர் உங்கள் கூட இருப்பார் ஆமீன் அலே லூயா அலே லூயா ஆகவே ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம் ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் தாவீதை ஆண்டவர் இஸ்ரேவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவன் ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்திருந்த அவனை ஆண்டவர் அந்த மந்தையிலிருந்து எடுத்து இஸ்ரேவேலுக்கு தலைவனாக ஏற்படுத்தினான் காரணம் கடலுக்கும் அவனுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்ததுனால ஆமே நம்ம அப்படியே ஆண்டுக்கிட்ட அதிகமான உறவை நம்ம நேரத்தை செலவிடுவோம் கத்த தாவீதை உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார் தாவீதுக்காக நிலையான ஒரு வீட்டை கட்டணவர் உங்களுக்கும் கட்டுவார் விழுந்து போன தாவிதன் கூடாரத்தை எடுத்து உயிர்ப்பித்தவர் உங்களையும் உங்கள் எடுத்து உயிர் பித்து உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன் சொல்லுங்க சவலை போல கீழ்படியாம போய் செபிக் கொடுக்காத போய் ஆண்டுக்கு விரோதமாக உங்களுடைய ராஜ்யபாரம் நிலநிக்காதே ஆண்டுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழக்காதபடிக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் மகா பருசுத்தம் உள்ள நல்லாண்டரே இந்த நல்ல நாளுக்காக நன்றியுடன் நாங்கள் துதிக்கிறோம் மை சோத்திரிக்கிறோம் சபல் விழுந்து போன ஆண்டுவரே விழுந்து போனது அவருடைய கீழ்படியாமை ஆண்டவரே விளைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமை செவி கொடுக்காம ஆண்டவரே உம்முடைய உடைய மிஞ்சி செயல்பட்டதுனால ஆண்டவரே அவன் ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டதை போல எங்கள் மேலே இருக்கிற உங்களுடைய வல்லமை உங்களுடைய அபிஷேகம் உங்களுடைய தாழ்ந்துகள் உடைய கிருபைகள் நாங்கள் இழந்து போய் ஆண்டுவரே நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் நீ கதை படிக்கிறேன் உம்மிடத்தில் எப்பொழுதும் ஐக்கியம் கொண்டு உம்மோடு எப்பொழுதும் நாங்கள் உறவு வைத்தேன் நீர் ஒளிலிருக்கிறதைப் போல நாங்களும் அந்த ஒளியிலே ஒருவரோடு ஒருவரை நாங்கள் ஐக்கப்பட்டிருக்க ஆண்டுவே எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஆண்டு கும்மிடத்திலிருந்து ஆண்டு மன்னிப்பு பெற்று ஆண்டுவே அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நீர் தாழ்மையாய் தாழ்மொழவர்களுக்கு கிருமை அளிக்கிறதே போல அந்த தாழ்மையிலே நாங்கள் ஆண்டு வரையை இருந்து உங்களுடைய கிருமையை மேலே கிருமை பெற்று எந்த உலகத்தில் வாழ்ந்து கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய காண்டவரை அன்றுவே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம் அவர்களை ஒவ்வொரு வரையும் நீங்கள் திடப்படுத்தும் பலப்படுத்தும் விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே வரையும் துதிக்கிறோம் எந்த விதத்திலும் அன்று துதிக்கிறோம் சொல்லுக்கும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அன்று மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனுஷர்களுக்கு புகழ்ச்சிக்கு பேர் புகழ்ச்சிக்காக அன்றுவே அப்படி ஆண்டு துதிக்கிறோம் அவர்களை மேன்மைப்படுத்தி உண்மை உடைய வார்த்தைகளையும் உண்மையும் அன்றனையை புறம்பாக்கி போடாதபடிக்கு அந்த சவுல் கீழ்படியாம போன காரியங்களை போல நாங்கள் கீழ்படியாம போய்விடாத எப்பொழுதும் நாங்கள் கீழ்படுந்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு கிரும்ப பாராட்டும்படி நாங்கள் சுபிக்கிறோம் தொடர்ந்து நீங்க கிரிய செய்யுங்க இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க திடப்படுத்தி பலப்படுத்தி விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படி வேண்டிகோம் இயேசுவின் நாமத்தில் பிதாமே Aleluia, solo